ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். சார் அப்படின்னு ஃபோன் பண்ணலாம். என்ன மயில என்ன சார் அப்படியே நெஞ்ச யாரும் கட்டிக்கிற மாதிரி இருக்கு சார். கடிக்கிற மாதிரி இருக்கா? ஆமாம் சார், அப்படியே கட்டிக்கிற மாதிரி வலிக்குது சார். என்ன மயில என்ன வளர்ற நீ என்ன சார், நீ எங்கே இருக்க நீ? மயில கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோ, சில விஷயங்கள்லாம் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். அதான் உடம்பா சார், கடவுடா சார். எந்த வீட்டில் படுத்துக்கிறான், எந்த வீட்டில் போய் சாப்பிட்றான், ஆளக்கான எங்கன்னு பார்த்தோன்னா டக டகன்னு விடாரு சார். இந்தாங்க சார். என்ன மயில்சாமி இது அப்படின்னா சார், நோம்பு இல்லை சார், அது போட்டு பால் சார். என்ன காம எங்கே வாங்கிட்டு வந்தேன்? அந்த வீட்டில் வாங்கிட்டு வந்தேன் சார். சார் இந்த இவரை தெரியுமா சார்? நான் அப்பவே தெரியும் எனக்கு எதோ யாருக்கோ ப்ராப்ளம் இல்லை. என்னப்பா அப்படின்னா, நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் சார். சரி மயில, நீங்கள் இவ்வளோ கொடுங்க சார். ஆனால் இது வரைக்கும் மயில்சாமி எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னப்போ நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா மயில் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒருத்தருக்கு யாருக்கோ உண்மையான உதவியாக இருக்கும், சரியான உதவியாக இருக்கும், நேரத்துக்கு உதவியாக இருக்கும். அவருடைய ஃபோன் எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல் ஃபோனாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சிறிய நடிகர்களுக்கு எம்ஜிஆர் மயில்சாமி தான். இன்னைக்கு நேற்று என் ஃப்ரெண்டு பேசுறாரு, என்னங்க யாருங்க இந்த மயில்சாமி? இல்லைங்க என்னங்க இப்படியா பேசுறது? ஒரு யூடியூப் தளர்ந்து அப்படி அவரை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் சொல்லுவார், அதை சொல்லுவார், நம்மளை பற்றி பேசணும், நம்மளை பற்றி சொல்லணும், ஆஹா இவர் இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணும். அந்த ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டார். மயில பார்த்தீங்களா எப்படி இருக்கான் சார்? அவர் என்ன சார் வீல் சேரில் ஒரு பேப்பரை வச்சுருந்து அப்படி சிவாஜி சார் லெவலில் அப்படி போயிட்டுருக்காரு. ஒரு ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று போட்டு சரி எல்லாம் ஓகே, பேப்பர் வச்சுருக்காரு நீங்களா, அதில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். ஏன் அவனுக்கு படிக்கிறீங்களா? பாருங்க அவன் சிரிக்க சிரிக்க வச்சுட்டே இருக்கான் பாருங்க நம்மள எல்லாம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, தமிழ் சினிமாவில் முக்கியமான டைரக்டர் லிஸ்ட் அப்படின்னு எடுத்தால் அதில் இவர் கண்டிப்பாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நாம் விசில் அடித்து கொண்டாடின பல படங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். பி வாசு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சூப்பர் சார். இப்போ தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ப்ராப்ளம்னே சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய கலைஞர், ஒரு மனிதர் அப்படிங்கிறவர் நம்ம இழந்துட்டோம். மயில்சாமி சார், உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நினைவுகள் இருக்கும். அண்ட் ரீசெண்டாக நான் சவுந்தர் அவங்கள்ட்ட கேட்கும்போது, பி வாசு சாருடைய அசிஸ்டன்ஸ்னால் மயில்சாமி சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல மயில்சாமியுடைய இந்த மரணம் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா நான் வந்து அவுடோர், இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் ஊரில் இல்லை, நான் ஹைதராபாடில் இருந்தேன். ஹைதராபாடில் எப்போ நான் அவுடோர் போனாலும் மயில்சாமி வந்து, சார் எப்போ சார் ஷூட்டிங், எப்போ போகிறீங்க, எப்போ திரும்பி வரீங்க, இதை கேட்காம இருக்கவே மாட்டார். என்னுடைய ப்ரோக்ராமை வந்து நீங்கள் எப்படி என் வீட்டில் கேட்டால் உடனே சொல்லுவாங்களோ அந்த மாதிரி மயில்சாமியை கேட்டால் சொல்லுவார். ஒரு வாரம் முன்னாடி தான் வந்தார், நான் அவருக்கு வர சொல்லியிருந்தேன் இங்கே வான்னு, நீ வா வீட்டுக்கு வா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா. அப்புறம் வந்தார், அவர் வந்து வரும்போது சொன்னேன், மயில கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோ, சில விஷயங்கள்லாம் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், உனக்கு எல்லோரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன், நீ எல்லாத்தையுமே வந்து ஃபன்னாக எடுக்க, அதை நீ பார்த்துக்கோ உடம்பு அப்படின்னு. அப்போ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு சார் அதை உடம்பா சார் கடவுடாங்க சார் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். எப்பவுமே எனக்கு மயில்சாமி நான் திட்டேன், ஏன் என்னை பார்க்க விடலை, நான் என்ன பண்ணேன், ஏன் என்னை பார்க்க விடாமல் பண்ணிட்டேன், இப்படி ஒரு க்ளவ் ஒரு கிட்டத்தட்ட 17 ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் என்னை மாட்டி விட்டுட்டியே, உன்னை என்னால் பார்க்க முடியாது போயிடுச்சு, ஒருவேளை நீ நினச்சியோ நான் வந்து அப்படி இருக்கிறதே நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கணும் சார், இது வேண்டாம் சார் உங்களுக்கு அப்படின்னு மைண்டில் இருக்கணுமோ அப்படின்லாம் எனக்குள்ளேயே அந்த ஒரு 3 டேஸ் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. அது என் மனசுக்கு தெரியும், அது எப்படி சொல்கிறது கூட எனக்கு தெரியல, அதனால தான் நான் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்தேன், வேறு எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு மேபி நான் ரொம்ப கரெக்டாக இருந்தோம் ஒரு 84-85 இருக்கும். அப்போ எனக்கு வந்து இந்த கன்னட ஆக்டர் விஷ்ணு சார் தான் எனக்கு வந்து மயில்சாமி அறிமுகப்படுத்தினார். அதாவது வாக விஜயா கார்டனில் அந்த இடத்துல தான் நான் முதல் முதல்ல மயில்சாமியை பார்த்தேன். விஷ்ணு சார் எங்கிட்ட சொன்னார், ஹீஸ் அ மல்டி டேலண்டட் ஃபெலோ வாசு, ஐ வாஸ் ஸ்டன்ட் அவுட் ஆஃப் திஸ் இஸ் இது தட் இஸ் டேலண்ட் அப்படின்னாரு. ஏன் சார் என்ன சார், நான் கொஞ்சம் நேரம் ஒரு 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 2-3 மினிட்ஸ் அவரை கவனிங்கன்னாரு. ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு யாரோ ஒரு பையன் அவ்வளோதான், அந்த வாய்ஸில் வந்தது பாருங்கள் சில சவுண்ட்ஸு ரொம்ப அன்பிலீவபிள். அதாவது அவர் மயில்சாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையாவது முடியாத, இப்போ நீங்கள் வந்து கவர்னரை பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா கூட மயில்சாமி பார்த்துக்குவார். ஆனால் இதை மாதிரி ஒரு இங்கிலீஷ் தெரியாத
ஒன்று ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தெரியாத ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷில் ஏதோ ஒன்று சவுண்டு கொடுத்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அது பார்த்தோன்னே ஒன்றும் புரியல எனக்கு. அதுலேருந்து நான் வந்து மயில்சாமியை வந்து என் கூட கிட்டத்தட்ட நீ எப்போ பார்த்தாலும் எனக்கு மயில்சாமி வந்து என் கூட இருக்கணுன்ற மாதிரியே ஒரு என்ன அறியாமல் ஒரு அவர் ஒரு மேக்னெட் மாதிரி என்ன வந்து இருந்துட்டார், பயங்கரமாக இருந்துட்டார். அதுலேருந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அப்போ வந்து நானும் பாரதியும் அப்போ தான் வந்து கரெக்டாக நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக படம் பண்ணுற டைம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், என் கூட இருன்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சி படித்த ஒரு 30 days அந்த படம் நான் 30-35 days முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு கேரக்டரும் பண்ணார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு போலீஸ்காரில் ஒரு போலீஸ்காரன் வந்து அவர் பண்ணியிருப்பார். நாசருடைய போலீஸ் இன்ஸ்பெக்டராக நாசர் இருக்கும்போது ரெண்டு கான்ஸ்டபுளோ ஒரு கான்ஸ்டபுளோ அதனால் அந்த ஆல் டேஸ் நைட்டு ஷூட்டிங் இருந்தால் கூட என் கூட ஷூட்டிங் வந்துடுவேன். எந்த வீட்டில் படுத்துக்கிறான், எந்த வீட்டில் போய் சாப்பிட்றான், எந்த வீட்டிலேருந்து இது பண்ண இந்த விஷயம் கேள்விப்பட்ட தெரியவே தெரியாதுங்க. ஆளக்கான எங்கன்னு பார்த்தோன்னா டகடகன்னு விடாரு, சார் இந்தாங்க சார், என்ன மயில்சாமி இது அப்படின்னா, சார் நூங்கு இல்லை சார், அது போட்டு பால் சார், ஓகே என்ன காம்பினேஷனு சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார், இவ்வளோ சூடு, அது நாங்கள் சூடுறது நாங்கள் வந்து சம்மரில் ஷூட் பண்ணுறோம், ஓகே சார், சார் அது நுங்கும் பாலும் சார், அவ்வளோ கூல் சார் உடம்புக்கு, சாப்பிடுங்கன்னு என்ன காமி எங்கே வாங்கிட்டு வந்தேன், அந்த வீட்டில் வாங்கிட்டு வந்தேன் சார். நாங்கள் காலையில் போனோடனே எல்லோரும் சமைக்கிற என்ன பண்ணுறாங்க எல்லோரும் வந்துடுவாங்க என் கூடவே, ஓகே இந்த அந்த ஸ்ட்ரீட்டே எங்கள் கூட எந்த கட்சி பறிச்சவன்றது வந்து நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட், அந்த ஊத்துக்குடி ஜனங்கள் அவங்க எல்லாருமே எங்கள் கூட இருப்பாங்க. ஒரு ஜனங்களை ஒரு கிராமத்துக்கு போனால் அந்த ஜனங்க அந்த கிராமத்தில் அவர் ஒரு ஒரு புள்ள, அவர் ஒரு தம்பி, அவர் ஒரு அண்ணன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணார், சார் சார் பிஸியாக இருக்கீங்களா சார், பேசலாமா சார், அவ்வளோதான் என்னென்ன சார், இந்த இந்த இவரை தெரியுமா சார், அப்பவே தெரியும் எனக்கு எது யாருக்கோ ப்ராப்ளம்னு, என்னப்பா அப்படின்னு, நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் சார், சரி மயில் நீங்கள் இவ்வளோ கொடுங்க சார். ஏன்னா மயில் சார் மயில் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒருத்தருக்கு யாருக்கோ உண்மையான உதவியாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சிறிய நடிகர்களுக்கு MGR மயில்சாமி தான், கண்டிப்பாக சார். அதாவது சின்ன சின்ன நடிகர்களுக்கெல்லாம் யார் MGR கேட்டிங்கன்னா அது வந்து மயில்சாமி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு என்னோட நடிக்காத பேர்கள்லாம் சொல்லுவார், ஓகே சார் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்வார். அவர் என் படத்தில் நடிச்சிருக்க மாட்டார், நான் பணம் கொடுத்துருவேன், அவர் ஒன்று போவார், அவனை கொடுத்துட்டு நீ டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணுவார். அந்த குணம் பாருங்கள், முடிஞ்சால் நீ வந்து டைரக்டருக்கு எப்போனா நேரம் கிடச்சா நீ ஃபோன் பண்ணி சொல்லிவிடு, தேங்க் பண்ணிவிடு அப்படின்வார். அந்த ஒரு குணம், அந்த ஒரு குணமும் ஒரு தனி குணம் மயில்சாமிக்கு. கண்டிப்பாக எனக்கு சம்மந்த எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க அந்த ஆர்டிஸ்ட்டு, சார் என்னால் வேறப்பா இதெல்லாம் நீ தயவுசெய்து அதெல்லாம் சொல்லாது, அது மயில்சாமிக்கு சொல்லு, மயில்சாமி தான் உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஆள். பெரிய வடிவேல் கிடையாதுங்க, அவனும் பெரிய கவுண்டுமணி கிடையாது, அவனும் பெரிய நாகேஷ் கிடையாது, அவனும் பெரிய சந்திரபாபு கிடையாது. ஆனால் இன்றைக்கி அத்தனை நடிகர்களை விட, இன்றைக்கி இறந்த காமெடியர்களை விட இன்றைக்கி வந்து மயில்சாமியை பற்றி பேசுவாங்க எல்லோரும். அந்த ஒரு பேரை வாங்கிட்டார். நான் இது மனசால் சொல்லுவேன், விவேக் அப்படின்ற ஒருத்தரை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து பெருமையாக இருக்கும். ஏன்னா விவேக்கை பற்றி பேச முடியும். ஸோ பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சில நடிகர்களில் ஒரு மயில்சாமியும் ஒருத்தர் சேர்றாருன்னும்போது அந்த அவர் சொல்லுவார், அதை சொல்லுவார், நம்மளை பற்றி பேசணும், நம்மளை பற்றி சொல்லணும், ஆஹா இவர் இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ண அந்த ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டார் அவர். இன்னைக்கு நேற்று என் ஃப்ரெண்டு பேசுகிறார், என்னங்க யாருங்க இந்த மயில்சாமி, சினிமா சம்மந்தமே கிடையாது, அவர் பெரிய லாயர், அவர் ஏங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, இல்லைங்க என்னங்க இப்படியா பேசுறது, ஒரு யூடியூப் தளர்ந்தா அப்படி அவரை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க, இப்படி ஒரு பேச்சு இப்படி ஒரு இது என்னங்க அவர் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க அவரை பற்றி, தயவுசெய்து அவனை பற்றி படிங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, மயில்சாமி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து ரொம்ப 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 நான் வந்து ஒரு சினிமா சர்க்கிளில் வந்து ரொம்ப கம்மிங்க. நான் வந்து ஒரு டைரக்டராக நான் வந்து இருக்கலாம், பட் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது சினிமாவில். ஃப்ரெண்ட்ஸ்னால் தட் இஸ் ஒரு ஒரு கொலீக்ஸ் அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா மயில்சாமி. அதே மாதிரி ஒரு நாள் நான் ராமமூர்த்தி வேறு யாரும் இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், ஈவினிங் ஒரு 7 PM இருக்கும், சார் அப்படின்னு ஃபோன் பண்ணலாம், என்ன மயில் என்ன சார் அப்படியே நெஞ்ச யாரை கட்டிக்கிற மாதிரி இருக்குது சார், கட்டிக்கிற மாதிரி இருக்கா, வா சார் அப்படியே கட்டிக்கிற மாதிரி வலிக்குது சார் அப்படின்னாரு. ஆனால் ஐ திங்க் ஒரு 20 years 15 years before, என்ன மயில் என்ன வளர்ற நீ என்ன,
இல்லை சார் இப்படி ஆயிடுச்சு சார், என்ன தெரில சார். அப்போ அந்த ராமூர்த்தி கேட்டேன், உடனே அவனை மலர் அனுப்புங்க, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு, ஐ திங்க் இஸ் ஹேவிங் ப்ராப்ளம், அனுப்புங்க அவனை உடனே அனுப்புங்க மலருக்கு. நான் சொன்னேன், எங்கே இருக்க நீ? நான் இங்கே இருக்கேன், உடனே நீ மலருக்கு போனேன் சார். போனி போ, போய் உடனே பாரு என்னன்னு பாருண்ணே. பார்த்தா இவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணால் எல்லா டாக்டரும் கான்ஃபரன்ஸ் போயிருக்காங்க ஏதோ ஒரு ஊருக்கு. ஸோ ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கார். அவர் ஒரு டாக்டர் வந்து அவர் சொன்னார், அந்த டாக்டர் வந்து ரொம்ப மணி மைண்டட் சார், மற்றவங்களாக இருந்தாலும் நான் சொல்லி ஏதாவது பண்ணிவிடுவேன் சார். மயிலுக்கெல்லாம் அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு டமால் டீங் தூக்கி ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம பையன், நான் அப்படி சொல்லலை, அவருக்கு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவார், நான் பார்த்துக்க நீ விட்டுருக்கேன்ட்டார். யார்? ராமூர்த்தி. ஸோ உடனே என்ன ஆச்சு, மயில்சாமி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். ஃபர்ஸ்ட் அட்டாக்கு தேடிட்டு இம்மிடியட்லி தேடிட்டு ஒன் இது ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு இது தான், வெரி மைல்டு. பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் கழித்து நான் கேட்டேன், மயிலை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு. சார் அவர் என்ன சார் வீல் சேரில் ஒரு பேப்பரை வச்சுன்னு அப்படி சிவாஜி சார் லெவலில் அப்படி போயிட்டுருக்கிறார். ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று போட்டுக்கிறேன். சரி நீங்கள் எல்லாம் ஓகே, பேப்பர் வச்சுருக்காரு நீங்களா, அதில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். ஏன் அவனுக்கு படிக்க தெரியும், அவன் என்ன பேப்பர் வச்சுன்னு போகிறான் தெரியாது, அது தெரியாதுங்க. அவ்வளோ அவ்வாறு ஸ்டைலாக அப்படி போகிறாருங்க வீல் சேரில் அப்படின்னாரு. அதில் ஒரு வேலை எல்லோரும் பார்க்குறதால கையில் பேப்பர் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது அவங்க ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணிவிடுவான், ஏன்னா அவன் ஸ்டைலுக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு அப்பாவில் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் சொல்கிறேன். அவருக்கு நிச்சயமாக வாங்கினார், படிக்க தெரியாது சார். சரி கண்டுக்காதீங்க, இதெல்லாம் விட்டுருக்கேன், அவனு போய் கேட்காதீங்க, படிக்க தெரியுமா தெரியாதுன்னு. அப்புறம் அவ்வளோ சார் அவ்வளோ சார் சொல்லிட்டு போயிட்டார். அப்படி இப்போ நல்லா ஆகிட்டாரா எல்லாரும் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், இல் வெயிட் அனதர் 2 டேஸ். அதுக்கப்புறம் மலர், அதாவது நான் சொல்கிற அவர் சொன்ன டாக்டர் வந்து ரொம்ப சார்ஜ் பண்ணுவார், விடமாட்டார்லாம் சொன்னார்ல. 3 நாள் கழிச்சு எங்கிட்ட சொல்கிறார், சார் நான் தான் ஓனர், நான் தான் சேர்மன் ஆஃப் ஹாஸ்பிட்டல், நான் சொன்னால் கூட கேட்க மாட்டார். மயில்சாமிக்கு பில் இல்லை சார், இது சொல்கிறீங்க சார். அந்த ஃபேன் ஆகிட்டான் சார் மயில்சாமி, அந்த டாக்டர். ஓகே, அந்த மணிமேகலை டாக்டர். ஆமாம், அவர் வந்து நோ 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 நோ, வாட் இஸ் திஸ் சச் அ டேலண்டட் பாய், ஹவு கேன் ஐ டேக் மணி ஃப்ரம் ஹிம், ஐ டோன்ட் வாண்ட் மணி. ஓகே அப்படின்ட்டான் சார். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, கவர்னர் வீட்டுக்கு போக சொல்லுங்கள், போயிடுவான், போய் இப்போ கூட்டு ஈர்ப்பு தான் சார். அதே மாதிரி நெக்ஸ்ட் கட் பண்ணால் இது அகெயின் இன்னொரு வாட்டி அதே ப்ராப்ளம். என்ன எங்கே இருக்கேன், என்ன இந்த மாதிரி இருக்கேன், நான் எங்கே போக போகிறேன்? நான் ராமச்சந்திரா அப்புறம் போவாங்கண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு டாக்டர் பேரை சொல்லி இந்த டாக்டர் போய் பாருன்னு அந்த டாக்டர் போய் பார்த்தாருங்க. அங்கே போய் ஒரு வாரம் இருந்தார். இருந்துட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது சொல்கிறார், என்ன சார் எனக்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. யார் ஃபங்க்ஷன்? அந்த டாக்டர் ஃபங்க்ஷன். ஓகே. ஆமாம், அவர் என்னையே கூட மாட்டார், அவர் அவ்வளோ பெரிய ஆள் அவர் அந்த டாக்டர். மோஸ்ட்லி அவர் தான் நினைக்கிறார், டீன் நினைக்கிறாங்க இதில் ஹாஸ்பிட்டலில், அவ்வளோ பெரிய டாக்டர் அவர். அவர் வந்து மயில்சாமியை கூப்பிட்டுருக்காரு அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நான் சொன்னேன், என்ன என்னையே கூட மாட்டேன், நானே போனது இல்லையா அவர் வீட்டுக்கெல்லாம் அப்படின்னு. சார் என்ன கூப்பிட்டுருக்காரு சார், நான் போகிறேன் சார். ஸோ அந்த அவனுக்கு வந்து இது வந்து அவன் ஹெல்ப் பண்ணுறது ஒரு விஷயம் இல்லைங்க, ஹெல்ப் பண்ணுறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அவரை பார்த்துட்டாங்கன்னா, அவரோட பழகிட்டாங்கன்னா, அவரை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக.